யூடியூப்பில் சில கேடுகட்ட, அதாவது சில பர்சன்ஸ், சில கேடுகட்ட ஜென்மங்களால் ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ்க்கே அவமானன்ற மாதிரி சில பண்ணியிருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேர் தான் பிலிப் பிலிப் சேனல், இவனுங்களெல்லாம் மரியாதை, இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த நாதாரிங்க அறிவு கட்டவனுங்க, அதாவது மூஞ்சி முகர கட்டியும் பாருங்களேன், அவனெலாம் இவனெல்லாம் மனுஷனாக அவனுங்க. ரஜினின்றது வந்து, அதாவது இவங்க சேனலில் வந்து நான் இவங்க சேனலில் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் மூஞ்ச படம் பார்த்தது கிடையாது. ஆனால் இதுங்க வந்து இவ்வளோ கேவலமாக ஃபேமஸ் ஆகிறது பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் தலைவரை திட்டினதால இந்த நாய்ங்க ஃபேமஸ் ஆகிடுதுங்க. இப்போ இது மூஞ்சி முகர கட்டிங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி இணையதளம் ஃபுல்லாக இந்த ரெண்டு மூதேவிங்களோட மூஞ்சை போட்டு தான் கழுவி கழுவி ஊற்றினுக்கிறாங்க. இவனை வந்து முதல்ல கைது பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணி இவங்க உள்ளே தள்ளணுன்ட்டு கூக்குரல் எழுப்பிங்குது. ஆனால் இந்த நாய்ங்க பெரிய பெரிய தலைவர்களோடலாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அந்த கட்சியை சார்ந்த மாதிரியும், அதாவது வந்து இவங்களை சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் வேணுன்ட்டே காட்டிங்கன்னு தெரிகிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ கேடுகட்ட செயல் தெரியுங்களா. என்னென்னா இவன் சேனலில் தலைவர் அண்ணாத்த ரோஸ்ட்டுன்னு ஒரு டைட்டில் போட்டு, அதாவது படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தை பற்றி விமர்சனம் பண்ணால் ஓகே, இந்த படம் இதனால இந்த சீன் நாளால் இதுனா இன்னும் அசிங்க 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 சினிமா கொஞ்சம் தாங்க பார்த்தேன், அதுக்குள்ளே என்னால் முடியல, மூடிட்டேன். ஏன்னா செருக்கவும் வருது இவனை பார்க்குறப்ப. இந்த மாதிரி நாதாரிங்களாம் இவனெலாம் என்ன, இவங்களாம் மரியாதை இவனெலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி முகர கட்டைங்கெல்லாம் வந்து யூடியூப் நடத்தின்னு எப்படி எப்படி இந்த மாதிரி வியூஸ் வாங்குறதுக்குன்னு எவ்வளோ கேவலமாக பேசின்னு. ஏன்னா ரஜினி அவர்களை திட்டினா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, ரசிகர்கள் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. பல ரஜினி திட்டினா மற்ற ரசிகர்கள்லாம் வந்து நம்ம சேனலை பார்ப்பாங்க அப்படின்னு போய் லைக் கொடுத்து வச்சுக்கிறாங்க. சில பேர்லாம் முட்டு கொடுக்குறாங்க, அவனுக்கு தெரியல. இப்போ அடுத்து வந்து அவனு வந்து இவங்க வந்து அணில் ரசிகரான் அவனுங்க, அதான் விஜய் ரசிகரான் அவனுங்க, இவங்களோட இதில் போட்டுக்கிறாங்க. இப்போ இவனுங்க இப்போ நாளைக்கு வியூஸ் போடலாம், நாளைக்கு விஜயும் திட்டுவாங்க இவனுங்க. அது அந்த விஜய் ரசிகர்களுக்கு சில விஜய் ரசிகர் தான் அறிவு இல்லை, இவனுக்கு போய் லைக் கொடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி விஜய்க்கு போட்டி ரஜினின்றதுனால, ரஜினி அவர்களை பற்றி திட்டுறதுனால நீங்கள் போட்டி, அதாவது போய் லைக் கொடுத்து வச்சுக்கிறீங்க இவன் சேனலுக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஒஸ்ட் ஃபீல் வந்துருமா. இவனுங்களாம் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது. இவனுங்க பணத்துக்குன்னு கண்டதை துண்ணுவாங்க, கண்டதில் உழுவாங்க இவனுங்க. அந்த மாதிரி சில நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து இப்போவே மூஷி நல்லபடியாக இருங்க, நாளைக்கு உங்கள் நடிகரை பற்றி திட்டம் அந்த அளவுக்கு கேவலமாக திட்டு வச்சுக்கிறேன். அறிவிட்ட நாயின் இதுங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணுன்ற மாதிரி பல இணையதளம் எல்லா இதை திறந்தாலும் இவனுங்க மூஞ்சி தான் பார்க்க சைக்கிளை. இந்த மூஞ்சிங்களை பார்த்தா என்ன பண்ணுற, எல்லாம் தலை வீதிங்க, எல்லாம் தலை வீதி. இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்குதுன்ட்டு போய் தொலைய வேண்டியது தான். இவனெல்லாம் நம்ம போய் பாருங்கள், வீடியோவும் போட வேண்டியதாக போச்சுருந்தேன், போட வேணா தான் நினச்சோம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஏங்க சார் அதை பற்றி ஏதாவது போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த நாய்களை பற்றி வீடியோ போட்டேன். இதுங்க இந்த திருந்தாத ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் நாடு சில விஷயம் திருந்தவே திருந்தாதுன்றது ஒரு உதாரணம்.